ஹாய் கால், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, இந்த சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபன் லேர்னிங் ஆக்டிவிட்டி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், கத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இப்போ கால்குலேஷன் பண்ணும்போது நீங்க யோசிப்பீங்க, நம்மளுக்குதான் கால்குலேட்டர் இருக்கு, மொபைல்லயே அடிஷன் பண்றதுக்கு சப்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் நிறைய வந்தது, இதுல என்ன புதுசா கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்ட தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஃபன்னோட நம்ம கத்துக்க போறோம். இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? கரெக்ட், யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே அபாகஸ், அபாகஸ் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். இந்த லேர்னிங் ஃபுல்லாவே அபாகஸ் எப்படி யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கத்துக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் அபாகஸ்னா என்ன, அபாகஸ் எப்படி இருக்குங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம ஒவ்வொன்னா கால்குலேஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த அபாகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஃப்ரேம் இது இருக்கு பாருங்க, இப்படி கட்டமா, இதுக்கு வந்து ஃப்ரேம்னு பேர். ஓகே, எதுக்கு ஃப்ரேம் போடுறோம், எதுக்கு இந்த ஃப்ரேம் இருக்கணும்? நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போறது பீட்ஸ்ல தான், அப்புறம் எதுக்கு ஃப்ரேம் வேணும்? நம்ம வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோக்கெல்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப எதுக்கு ஃப்ரேம் போடுறோம்? போட்டோ வந்து கீழே விழாம இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேம் போடுறோம். அதே மாதிரி இந்த பீட்ஸ் எல்லாம் கீழே விழாம இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம்னு ஒண்ணு போட்டிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து பீட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு வந்து உபயோகப்படுத்த போறது. இது வந்து லோயர் பீட்ஸ் சொல்லுவோம் நம்ம. இங்க இருக்கு பாருங்க ஒரு ராட், சென்டர் ராட் ஒண்ணு, இது வந்து ஆன்சர் லைன் சொல்லுவோம். ஓகே, இங்க மேல இருக்கிறது வந்து அப்பர் பீட்ஸ் சொல்லுவோம். இந்த சென்டர் லைன் ஆன்சர் லைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் லோயர் பீட்ஸ், மேல இருக்கிறது எல்லாம் அப்பர் பீட்ஸ். தெரியுது அவங்களுக்கு, இதெல்லாம் லோயர் பீட்ஸ், இந்த மேல இருக்கிறது அப்பர் பீட்ஸ். இந்த லோயர் பீட்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் நாலு இருக்கும், 1, 2, 3, 4, நாலு இருக்கும் அதுல. ஓகே, மேல அப்பர் பீட்ஸ்ல ஒரு ஒரு சிங்கிள் பீட்ஸ் வந்துருக்கும். இதை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்ப பார்ட்ஸ் அபாகஸ்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒயிட் டாட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் ரெண்டு டாட்ஸ், இந்த பக்கம் ரெண்டு டாட்ஸ் இருக்கு. இதுல ஒரு டாட் இருக்கு பாருங்க, சென்டர் டாட், இதுதான் ஆன்சர் லைன் சொல்லுவாங்க, ஆன்சர் டாட். ஓகே, இது வந்து ஆன்சர் லைன், இது வந்து ஆன்சர் டாட். ஓகே, சோ இது வரைக்கும் இவ்வளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேமோடவே இதை நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வரைஞ்சு வச்சுக்கிறீங்க. இத ஒரு ஃப்ரேம் போடுங்க, ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு லைன் போடுங்க, மேல ஒரு பீட்ஸ் வரீங்க, அப்புறம் இங்க 1, 2, 3, 4 இந்த நாலு பீட்ஸ் வரீங்க. இதெல்லாம் வரைஞ்சிட்டீங்கன்னா இது ஒரு அபாகஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கும். இது நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக ஆன்லைன்ல எல்லாரும் ஒரு அபாகஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 100 ருபீஸ் இல்ல 150 ருபீஸ் அவ்வளவுதான், சீப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு அபாகஸ் ராட் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், எப்படி இதை ஆப்ரேட் பண்றது, எப்படி கத்துக்கிறது, எப்படி அடிஷன் போடுறது எல்லாம். ஓகே, இந்த இதுக்கே ஆன்சர் லைன் சொல்றோம் அப்படின்னா இத இந்த ஆன்சர் லைன் வச்சுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி ஆன்சர் லைன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது. ஓகே, இது அபாகஸ் பத்தி. இது கூடவே நீங்க ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும், 10க்கு 10 ஒரு ஆக்டிவிட்டி இன்னைக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அதை நீங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ள பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை எழுதுங்க. ஓகே, ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க உங்க மம்மியோட போய் சமையல் ரூம்ல அம்மா எந்தெந்த பொருள் எந்தெந்த கபோர்ட்ல வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க நீங்க. ஓகே, அம்மாக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற சாமான்கள்லாம் வேற வேற இடத்துல மாத்தி 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 வச்சிருங்க. நாளைக்கு அதே டைம்ல 24 ஹவர்ஸ் அதே டைம்ல உங்க குழந்தை வந்து நேத்து எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்ததோ கரெக்டா அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இது ஒரு மெமரி பவர்க்காக ஒரு கேம், இது இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை வந்து கரெக்டா பண்ணிருக்கா, எத்தனை உங்க குழந்தை வந்து கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, பை, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.